Hi friends, now unga Balaji. Welcome to our channel Journey with BJ. இன்னைக்கு மார்னிங் நான் வெளியே போயிருந்தேங்க. போயிட்டு ரிட்டன் பஸ் ஸ்டாப் போகிறப்போ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சடனாக ரிப்பன் பில்டிங்கை பார்த்தேங்க. சரி, அதுலேருந்து இன்னைக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ரிப்பன் பில்டிங் வந்து சென்னை கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இது 1909 கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 1913 ஃபினிஷ் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. லோகநாத முதலியார் அப்படிங்கிறவங்களால 7.5 lakhs கட்டினாங்க. இது கவர்னர் ரிப்பன் பிரபுவின் நினைவாக ரிப்பன் பில்டிங் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாக் பண்ணி போகிறப்போ பக்கத்துலேயே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுங்க. காமனாக எல்லோரும் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு கூப்பிடுவோம். அதை பற்றி பேசலாம் வாங்க. இது சென்னையில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஷனில் மொத்தம் 17 பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கண்டினியூ ட்ராக்ஸ் 30 இருக்குங்க. இது 1853 ஓப்பன் பண்ணாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் 1931 பண்ணாங்க. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தேன், சென்னை ராஜீவ்காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. இது 1664 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மெடிசன் பார்க்குறதுக்காக கட்டப்பட்டது. இது ஸ்டார்டிங்கில் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் 25 இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில வசதிகளோடு அப்கிரேட் பண்ணாங்க. அப்புறம் 1690 கவர்னர் எலிஹூ ஏல் அப்படிங்கிறவங்களால ஃபோர்ட்லேயே வேறு பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார்க்கு அப்புறம் 1772 இப்போ இருக்கிற பிளேஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. தென் 2001 சிஎம்மாக இருந்த கலைஞர் அவர்களால் அடிக்கல் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2005 சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் போயிட்டேங்க. போயிட்டு பஸ்க்காக வெயிட் பண்ணி பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸில் போகிறப்போ விண்டோ சீட்டில் உட்காந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே போனாலே அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும்ல. அப்படி தான் இருக்குங்க எனக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது கவர்னர் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துச்சுங்க. இது ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட்டில் கட்டியிருக்காங்க. இது 2014 பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணாங்க. இது முதல்ல 2010 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் செக்ரட்டரியேட் காம்ப்ளெக்ஸாக கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பீச் ரோடில் போக போகிறாங்க. எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். பீச்சில் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணும். இப்போது விவேகானந்தர் ஹவுஸ் பார்க்க போகிறாங்க. விவேகானந்தர் ஹவுஸ் முன்னாடி ஐஸ் ஹவுஸ்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போயும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. 1842 யூஎஸில் இருந்த டியூடர் ஐஸ் கம்பெனியோட ஃபவுண்டர் ஃப்ரெட்ரிக் டியூடர் அவர்களால் கட்டப்பட்டது. இது சென்னையில் இருந்த ஃபாரினர்ஸோட தேவைக்காக டியூடர் கம்பெனியிலேருந்து ஷிப்பில் கொண்டு வந்த ஐஸ் பிளாக்ஸை ஸ்டோர் பண்ணுற பிளேஸாக இருந்துச்சு. அதனால தான் ஐஸ் ஹவுஸ்னு நேம் வந்துச்சு. அப்புறம் 1963 விவேகானந்தரோட 100th பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போது அந்த ஃபங்க்ஷனில் அப்போ இருந்த தமிழக நிதி அமைச்சர் பக்தவாச்சலம் அவர்கள் இந்த வீட்டுக்கு விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு பேர் வைக்க கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.